வணக்கம். மூணாவது நாள் நம்ம இங்கே அமர்றோம். மாநகராட்சி இன்னைக்கு நியூஸ் பேப்பர் எடுத்து பார்க்குறேன் காலங்காத்தால கிளம்புற ஒரு பெரிய ஜோக்கு என்னன்னா, ஒரு 15,000 காலி நிலத்தில் அர்பன் ஃபாரஸ்ட் கிரியேட் பண்ணுறாங்களா? அர்பன் ஃபாரஸ்ட், எனக்கு ஒரு விஷயம் புரியல. இங்கே ஒரு ஃபாரஸ்ட் ஆல்ரெடி இருந்தது, ஒரு ரொம்ப கனமான ஃபாரஸ்ட்டு, நிறையா பறவைங்களோட இங்கே இருந்தது. இந்த ஃபாரஸ்ட்டை அழித்து இங்கே ஏதோ கட்டடம் கொண்டு வராங்களாம், காலி நிலத்தில் ஃபாரஸ்ட் உருவாக்குறாங்களாம். இப்போ புதுசாக மரம் நடுறாங்களாம், அது வருமா இல்லையெல்லாம் தெரியாது. நட்டிருக்காங்க நேற்று நியூஸ் பேப்பரில் பெருசாக செய்தி, கலெக்டர் போய் இனாகரேட் பண்ணுறாராம், சதீஷ் கமிஷனர் வந்து, அவர் பெரிய அறிவாளி சேலத்துக்கே, இப்போது அவர் வந்து இந்த மாதிரி சாயில் எரோஷனுக்காக நாங்கள் வைக்கிறோமா, மழை தண்ணி நிற்குமா, அப்புறம் சாயில் எரோஷன் காப்பாற்றுறாங்களா. சார், இந்த இடத்துல ஒரு காடு இருந்தது, இந்த காடை காப்பாற்றி, இல்லை காப்பாற்றே தேவையில்லை, நீ நஷ்டம் பண்ணாமல் இருந்தால் போதும், இந்த காடை விட்டுட்டு அந்த காலி நிலத்தில் பில்டிங் கட்டியிருக்கலாம் இல்லை. எவ்வளோ பெரிய பெரிய மரங்க, எவ்வளோ பெரிய பெரிய மரம், எவ்வளோ பறவைங்க, சவுண்டு கேட்குது இல்லை. ஸோ எனிவே, டே 3 இது, மூணாவது நாள் நம்ம இங்கே அமர்றோம், பதிலுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பதில் வருமா இல்லையான்ட்டு வெயிட் பண்ணுறோம். இப்போ பல கேள்விகள் வந்துருச்சு. ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்டில் நேற்று மக்களை இன்ஃபார்ம் பண்ணாங்க, இங்கே மெல்லிசான கம்பியெல்லாம் போட்டு கட்டியிருந்தாங்களாம், மக்கள் குரல் எழுப்பினதுக்கப்புறம் கம்பி மாற்றி போடுறாங்களாம். நான் இந்த மண்டபத்தை உங்ககிட்ட காட்டுறேன். இந்த கம்பியெல்லாம் முதல்ல ரொம்ப மெல்லிசான கம்பி போட்டாங்களாம், இப்போது கம்பி கொஞ்சம் மொத்தம் பண்ணிட்டாங்களாம். அது இதுக்கு இன்னும் நிறையா ஊழல் இருக்கும் உள்ளே, அவங்க வந்து பதில் சொன்னால் தான் புரியும் நம்மளுக்கு. ஒரு 3 அடி 4 அடிக்காக ஒரு பெரிய பெரிய மரத்தை அகற்றுறது எந்த அளவுக்கு புத்திசாலித்தனம்னு தெரில. இந்த பில்லர் பாருங்கள், இது வரைக்கும் இழுத்துருக்காங்க, இதுக்காக அந்த மரம் போகணும். இந்த மரம் லைட்டாக இழுத்துட்டு கட்டுறதுக்காக போகணும், சின்னதாக கட்டிட்டாங்கன்னா என்ன குறைஞ்சிட போகுதுன்ட்டு புரியல. சரி, எனிவே இன்றைக்கி மூணாவது நாள், வெயிட் பண்ணுவோம், வந்து நம்மளுக்கு பதில் சொல்கிறாங்களா பார்ப்போம், அப்படின்னு தொடரும். ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்டில் இருக்கிற எல்லா ஊழல வெளியே கொண்டு வந்து காட்டுறோம், வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள், கூத்து பாருங்கள். வணக்கம். இப்போ சடனாக நம்ம சார் வந்திருக்காரு, மரம் வெட்டுறவர், ஆர்டர் காப்பி எடுத்துகிட்டு வந்துட்டார். ஆர்டர் காப்பி வந்து ரொம்ப 24ஆம் தேதி இந்த ஆர்டர் காப்பி வந்து 24ஆம் தேதி டேட்டில் ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க, கலெக்டரும் மாநகராட்சி கமிஷனரும் கையெழுத்து போட்டு அனுப்பிச்சிருக்காங்களாம். 24ஆம் தேதி காலையில் நம்ம இங்கே வந்துட்டோம், அதுக்கு முன்னாடி 20 மரம் வெட்டப்பட்டது, 23ஆம் தேதிக்கு முன்னாடியே வெட்டப்பட்டது, 23ஆம் தேதி ரெண்டு லோடும் வெளியே போயிடுச்சு. 24ஆம் தேதி ஆல்ரெடி வெட்டப்பட்ட மரத்துக்கு ஆர்டர் இங்கே கலெக்டர் கொடுக்குறாரு. கலெக்டர் இஸ் அ டிஸ்ட்ரிக்ட் மெஜிஸ்ட்ரேட். எவ்வளோ பெரிய ஃப்ராடில் வந்து இன்வால்வ் ஆகியிருக்கார் பாருங்கள். இதோட பெரிய ஃப்ராட் என்ன இருக்கு போது, இட்ஸ் ரிடிகுலஸ். 24/7 டேட் போட்டிருக்கு, 24/7 நம்ம இங்கே இருக்கோம், 23ஆம் தேதி மரம் போயிடுச்சு வெளியே, 24ஆம் தேதி 12 மணிக்கு லைவ் போட்டாச்சு. இவ்வளோ மரம் காணும், 20 மரம் காணும், அந்த பக்கம் மரத்தை வெட்டிட்டாங்க, கல்யாண மண்டப பக்கத்தில் இந்த பக்கம் மரத்தை வெட்டிட்டாங்க, ஆல்ரெடி லாரி லோடு போயிடுச்சு, ஆர்டர் போடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு அக்கிரமத்தை எப்படி எங்கே பார்க்கறது? முதலே சொல்லிட்டோம், நம்ம இல்லீகலாக ஒரு நடந்து இருக்கு, அந்த இல்லீகாலிட்டி பக்காவாக ப்ரூவ் ஆயிடுச்சு. பார்ப்போம் பார்ப்போம். வணக்கம். ஒரு நான் இப்போ ஒரு லைவ் போட்டிருந்தேன், அதில் ஆர்டர் கூட இல்லை, அது நம்மளுக்கு தமிழ் தெரியாதனால அது கொஞ்சம் நான் டேட் மட்டும் பார்த்தேன், 24ஆம் தேதி அந்தால் சொன்னான், ஆர்டர் கிடச்சிருச்சு எனக்கு மரத்தை வெட்டுறதுக்கு. அப்புறம் மக்கள் அதை பார்த்து படித்து ஏலம் விடுறதுக்காக 24ஆம் தேதி உத்தரவு போடுறாரு கலெக்டர், ஏலம் விடலாம், 3 லட்சத்துக்கு சில்லறதுக்கு ஏலம் விடலாங்கிறாரு. அப்போ 24ஆம் தேதிக்கே ஏலம் விட்டாங்க, 24ஆம் தேதி 10 மணிக்கே தபால் வாங்கிட்டாரு, ஏலம் விட சொல்லிட்டாரு, கமிஷனர் கையில் போயிடுச்சு, கமிஷனர் ஏலத்துக்கும் கூப்பிட்டாரு, ஏலத்தையும் விட்டாங்க. 24ஆம் தேதி 12 மணிக்கு நான் இங்கே வரதுக்கு முன்னாடியே 21 மரம் காணோம், லாரியில் போயிடுச்சு. என்னையா கூத்து நடக்குதுங்க? இப்போ கமிஷனர் மேலே கிரிமினல் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறோம், கமிஷனர் மஸ்ட் கோ டு ஜெயில். இந்த கன்வென்ஸ் பயங்கரமான கன்வென்ஸ் இது. இந்த மாதிரி பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை டேமேஜ் பண்ணி தெஃப்ட் பண்ணுறதுக்கு எவனுக்கும் அதிகாரம் இல்லை. இப்போ யாரை பலிகாடாக்கலாம் பார்க்கலாம். கல்றம்பட்டியில் அந்த 2 மரத்தை ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டு வெட்டுறப்போ ஆர்டிஓ வந்து
அங்க இருக்க குடிசை அந்த 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 கட்டடத்தில் இருக்கிறவங்களையே பார்ட்டி ஆகிட்டாரு, பெனல்ட்டி வாங்கிட்டாரு. இப்போ யார்கிட்ட வாங்க போறாங்க நம்ம பார்ப்போம். மரம் உறுதியா காப்பாற்றப்படும். உறுதியா ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட்ல இருக்கிற ஊழல், ஒரு ஒரு ஊழலை வெளியே கொண்டு வந்து நிக்க வைக்க போறோம்.